ஹாய், நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பிரெட் வச்சு தாங்க ஒரு டிஷ். இதை வந்து ஈவினிங் வந்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் டைமா செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஈஸி தான். ஆக்சுவலி அதுக்கு வந்து பிரெட், ஸ்வீட் அண்ட் சால்ட் பிரெட் எதுவாக இருந்தாலும் ஓகே. அதுக்கப்புறமேட்டு ஒரு அரை டம்ளர் பால் இருந்தால் போதும், காய்ச்சின பால் அரை டம்ளர். அப்புறம் முட்டை ரெண்டு எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். அப் ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு அரை டம்ளர் பால் ஊற்றிக்கோங்க. அப்புறமேட்டு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கோங்க, அது வெறும் டேஸ்ட்டுக்காக தான். அதுக்கப்புறமேட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு அதில் ரெண்டு முட்டையும் உடச்சி ஊற்றிடுங்க, நல்லா பீட் பண்ணிவிடுங்க. அப்புறம் அந்த பிரெட்டை எடுத்து நல்லா அதில் டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணி தோசைக்கல் காஞ்சோடனே போட்டு எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இது வந்து எங்கள் அம்மா எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க சின்ன வயசில், எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் அடிக்கடி இதை சாப்பிடுவோம், ஈவினிங் டைமில் சண்டேஸில் செஞ்சு கொடுப்பாங்க. அதனால் என் பையனுக்கு நான் ட்ரை பண்ணேன், அவருக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்து சாப்பிட்டாரு. குட்டி பையனும் மெயினாக சாப்பிட்டாரு, நான் எதிர்பார்க்கல. குட்டி பையன் சாப்பிட்டாரு, சாஃப்டாக இருந்த தொட்டு அவரும் சாப்பிட்டாரு. ஸோ ரெண்டு பசங்களுமே சாப்பிட்டாங்க. ஸோ நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான், ஒரு 2-3 மினிட்ஸில் செஞ்சிடலாம், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you. என்ன